ஒரு ரூபாய்க்கு என்னடா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி தரானுங்க. ஒரு ரூபாங்கிறது கான்செப்ட் என்னங்கறத கிளியரா சொல்லிருங்க. வந்து யாரும் ஏமாற கூடாது. ஒரு ரூபாய்க்கு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி தராங்க நம்மங்க. அது எப்படி எல்லா டிஸ்பிளே மாத்தி கொடுப்போம். ஆஃபர்ஸ் வந்து நாங்க நல்ல பெஸ்ட் பிரைஸா நாங்க பண்ணி கொடுக்கறோம். நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே பிளஸ் 6 मंथ வாரண்டி பிளஸ் அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஐ வாட்ச் நெக் பேண்ட் சார்ஜர் அத்தனையும் கொடுத்து வச்சிருக்காங்க. கையில பிடிக்கிறதுக்கே இடம் இல்லைங்க. ஒரு நார்மலா ஒரு வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண வந்த இடத்துல இத்தனையும் கொடுத்து விட்டா வாங்கிட்டு போகாம எங்க இருப்போம். நம்ம வியூவர்ஸ் வந்தாங்கன்னா பிவிஎஃப் சொன்னாதான் அதான் பிவிஎஃப் பிவிஎஃப் பாத்துட்டு வந்தோம்னு சொன்னாதான் நாங்க உங்களுக்கு இது கொடுப்போம். ஓ டச்சிங் கிளாஸையும் செப்பரேட்டா பிரிச்சிருங்க இந்த மிஷின் வச்சு. என்ன ப்ரோ ஒண்ணுமே தெரியல. ஓ இந்த கண்ணா நான் எங்கேயுமே வாங்குறதே இல்லையான்னு மனசுக்குள்ள நினைப்பீங்க. கிடைக்குது, இங்கேயும் கிடைக்குது இல்லை, அதனாலேயே நான் இதை மென்ஷன் பண்றேன். ஸோ அதை தாண்டி இங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்பிள் வாட்ச்ல இருந்து ஏர்பாட்ஸா ஆசில் சாரி ஹாய் பிவிஎஃப். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மொபைல்ஸ் வந்திருக்கோங்க. ஸோ எதுக்குறாங்க இங்கே வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து சர்வீஸ் வந்து நமக்கு டிஸ்பிளேலேருந்து ஒவ்வொரு சிப்லேருந்து எல்லாமே வந்து வேறு லெவலில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே சில ஆஃபர்ஸ் வந்து வர 2 மந்த்ஸ்க்கு போட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்ன ஆஃபர்ஸ், டிஸ்பிளே வந்து எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணி தர போகிறாங்க, ஒரு ரூபாய்க்கு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி தராங்க நம்மங்க, அது எப்படி அப்படிங்கிறத ஃபுல்லாக வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ போகலாம். ஹாய் பிவிஎஃப். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மொபைல்ஸ் வந்துருக்கோங்க. காந்திபுரத்தில் இருக்க தமிழ்நாடு மொபைல் 7th ஸ்ட்ரீட்டில் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜா அண்ணா வந்து நம்ம கூட இருக்காருங்க. ஸோ இங்கே இவங்க வந்து என்னென்ன மாதிரி சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நமக்கு அவர் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ ஹாய் ப்ரோ. ஹாய். ஸோ இப்போ வந்து என்னென்ன மாதிரிலாம் இங்கே சர்வீஸ் பண்ணிட்டுருக்கீங்க ப்ரோ? இங்கே டிஸ்பிளே சேஞ்சிங் இதெல்லாம் எப்படி பண்ணிட்டுருக்கீங்க? இங்கே வந்து நாங்கள் டிஸ்பிளே மாற்றிட்டுருக்கோம். கிளாஸ் உடஞ்சால் கிளாஸ் மாற்றிடுவோம். அப்புறம் டச்சும் மாற்றி கொடுப்போம். அப்புறம் ஸ்டிப்பு போயிருந்தால் ஸ்டிப்பு மாற்றி கொடுப்போம். சிசி போர்டு எல்லா டிஸ்பிளே மாற்றி கொடுப்போம். இந்த மாதிரி இந்த ஐசி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் இந்த மதர் போர்டில் ஆன ஆனால் கம்ப்ளைண்ட்னு சொல்கிறாங்க. தண்ணியில் இருந்தால் அதெல்லாம் என்ன மாதிரி ப்ரோ சர்வீஸ் பண்ணுறோம்? அதுவும் ரெடி பண்ணிவிடுவோம். அது என்ன இருந்தாலும் ப்ராப்ளம் 99% ரெடி பண்ணிவிடுவோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதை சரியாக பார்த்து கொடுத்துருவோம். இந்த தண்ணியில் விழுந்தாலே ஃபோன் போயிருங்கிறதெல்லாம் இல்லை? இல்லை, கிடையாது. ஓகே. சம்டைம்ஸ் நமக்கு வந்து இந்த டிஸ்பிளே வந்து நல்லாவும் இருக்கும். தண்ணி கம்மியாக போயிருந்தால் உடனே எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சீக்கிரமாக அதை ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். கொஞ்சம் டிலே ஆனால் தான் அது போர்டில் வரைக்கும் தண்ணி போய் அது மதர் போர்டெலாம் கொஞ்சம் இதுவாகிடும். இந்த மாதிரி சாம்சங் ஃபோன்ஸ், ஐஃபோனுக்கு, இந்த ஓப்போ ஃபோன், விவோ ஃபோனுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே போச்சு அப்படின்னா அந்த என்ன காம்போ, அதை சொல்லுவீங்களா, அந்த காம்போ அந்த மாதிரி தான் மாற்றணுமா இல்லை நம்ம அப்படி மாற்ற வேண்டியது இல்லையா? ஏன்னா ஷோரூம்லலாம் போனால் ரொம்ப காசு அதிகமாக கேட்குறாங்க. ஆமாம். ஸோ அப்போ அப்படி இருக்கப்போ நீங்கள் அந்த அதுக்கு என்ன ப்ரோ பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கீங்க? கிளாஸ் மாற்றி கொடுப்போம், இல்லைனா டச் இருந்து டச் போயிருந்தாலும் டச் மாற்றி கொடுப்போம். ஐஃபோன் மட்டும் செப்பரேட்டாக மாற்றிக்கலாம். ஓகே ப்ரோ. கிளாஸ் செப்பரேட்டாக இல்லை டச் செப்பரேட்டாக ரெண்டும் மாற்றிக்கலாம். ஓ ஓகே. இப்போ நார்மலாக வந்து நீங்கள் இப்போ இங்கே என்ன ஆஃபர் ப்ரோ போட்டிருக்கீங்க? மற்ற கடையுமே எல்லா கடையிலையுமே சர்வீஸ் பண்ணுறாங்க, எல்லா பக்கம் தான் இது மாதிரி காமனாக சர்வீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன மாதிரி ப்ரோ ஆஃபர்ஸ்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? அதுவும் மெயினாக நம்ம பிவிஎஃப் கஸ்டமர்ஸ்க்கு என்ன மாதிரி கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஈகராக நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அந்த ஆஃபர்ஸ் என்ன அப்படிங்கிறத டக்குன்னு சொல்லிடுங்க. ஆஃபர்ஸ் வந்து நாங்கள் 1200 ரூபாயிலிருந்து 3500 ரூபாயிலிருந்து 3800 ரூபாய்க்குள்ளே நல்லா பெஸ்ட்டு ப்ரைஸாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதில் வந்து நிறைய மூணு கேட்டகரி வருது. 1200 ரூபாயிலிருந்து நீங்கள் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி தரீங்களா? ஆமாம். ஓகே ப்ரோ. இப்போ அதுலேருந்து 3500 ரூபாய் இருக்கு. அது 1200க்கும் 3500க்கும் என்ன ப்ரோ டிஃப்ரெண்ட்டு? அந்த 3500 வரும்போது உங்களுக்கு வந்து அதில் நாங்கள் 5 பொருளும் தரோம். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கும் கேரண்டி இருக்குது. நாங்கள் கொடுக்குற காம்போவுக்கும் 6 மந்த் வாரண்டி கொடுக்குறோம். இப்போ இந்த காம்போ அப்படின்னு சொல்கிறீங்களா? காம்போ ஓகே. டிஸ்பிளேல என்னென்ன மாதிரி இந்த ஃபிங்கர் வித்தவுட் ஃபிங்கர் பிரிண்ட் டிஸ்பிளே வந்து நீங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? ஆமாம். வித் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க ப்ரோ? அது என்ன பேர்? எல்சிடி டிஸ்பிளே ஆல் மாடல்ஸ். ஓகே. பெஸ்ட். அது இல்லாமல் இப்போ அந்த ஆஃபர்ஸ்ன்னு சொன்னீங்கல்ல 3000 அது என்னென்ன பண்ணி கொடுத்து? அந்த ஆஃபருக்கு தான் நாங்கள் தெளிவாக அந்த இதே 6 மந்த் வாரண்டியோட இந்த இங்கே இதில் தெளிவாக எல்லாம் எழுதியிருக்கிறோம். ஸோ அது இல்லாமல் அதாவது இதுக்கு வந்து அந்த 6 மந்த் ஆஃபரோடது. ஆமாம். டச் நாட் ஒர்க்கிங்கு, ஆட்டோ டச் ஒர்க்கிங்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஒர்க். இன் கேஸ் ஃபிசிக்கல் டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஓகே ப்ரோ. அந்த இப்போ கிஃப்ட்னு சொன்னீங்கல்ல ஆஃபோ காம்போஸ்னு, அது என்ன கொடுக்குறீங்க? அது கிஃப்ட்டு, ஹை வாட்ச். ஓகே. ஒன்று, அப்புறம் நெட் பேங்க்கு, சார்ஜர். இது அத்தனை ஒரே டிஸ்பிளேக்காக கொடுக்குறோம். ஒரே டிஸ்பிளேக்கு கொடுக்குறோம்.
அத்தனையும் கிஃப்டாக கொடுப்போம். அதே நம்ம ட்ரைபால் ஸ்டாண்டா? ஆமாம் ஸ்டாண்டு, இது மொபைல் வச்சுக்கலாம். நீங்கள் ஐ வாட்சா? இது ஐ வாட்ச். இங்கே வேறுங்க ஐ வாட்ச் காப்பி தானே ப்ரோ? ஆக்சுவலாக காப்பி தான். ஒரு சார்ஜரு, ஒரு ஐ வாட்ச், ஒரு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணா இத்தனை விஷயம் கொடுக்குறீங்க. அதாவது ஒரு இது எப்படி ப்ரோ உங்களுக்கு கட்டுப்படியாது? ஏன்னா இங்கெல்லாம் வந்து புது மொபைல் வாங்கினாலே இப்போலாம் எதுவும் பண்ணி தரதில்லை. நீங்கள் எப்படி இத்தனை விஷயம் கொடுக்குறீங்க? கஸ்டமர்ஸ் ரீச் ஆகணுன்றதுக்காக தான் நாங்கள் கொடுக்குறோம். கஸ்டமர்ஸ் நல்ல கஸ்டமர்ஸ் வரணும், இன்னும் நாங்கள் வந்து கடையை வந்து இன்னும் கொண்டு போகணும், நல்ல லெவலுக்கு கொண்டு போகணும், ஸ்டாண்டர்ட் ஆகணும். ஆமாம், நாங்கள் இது வந்து ஸ்டாண்டர்ட் தான் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த ஆஃபர் மட்டும் ஒரு 2 மந்த்ஸ்க்கு நாங்கள் வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் அது தேவைப்பட்டால் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இந்த 2 மந்த்ஸ்க்கு ஆஃபர் இது மட்டும். இது வந்து 2 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு இந்த ஆஃபர் மட்டும். எப்போ கரெக்டாக எண்ட் ஆகுது அதை வந்து கரெக்டாக சொல்லிடுங்க. ஏன்னா அங்கே இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங் டேட்டு கஸ்டமர்ஸ்க்கு வந்து நேரில் வந்தால் வந்து ஆஃபர் இல்லைன்னு சொல்லி கடையில் நிறையா கடையில் திரும்ப அமைச்சிருக்காங்க. யூடியூப்பில் அந்த சர்ச்சையை நிறையா பார்த்துருப்பீங்க. ஆமாம், இப்போ அது வந்து நீங்கள் பண்ண மாட்டீங்கிறதுக்கு கேரண்டி எப்படி? கண்டிப்பாக நாங்கள் அது பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக பண்ணணுன்ட்டு தான் இந்த ஆஃபர் கொண்டு வந்தோம். இது 2 மந்த்ஸ்க்கு ஆகஸ்ட் டு செப்டம்பர் வரைக்கும் நாங்கள் வந்து இது பெஸ்ட்டாக பண்ணலான்ட்டு இருக்கிறோம். அப்படி தேவைப்பட்டால் நாங்கள் மாற்றவும் செய்வோம். இன் கேஸ் அதை மாத்திரமா இருந்தால் நீங்கள் அப்டேட் பண்ணிடுவீங்க? அப்டேட் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குல்ல? ஆ, இருக்குது. தமிழ்நாடு மொபைலுக்கு எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அப்புறம் அப்டேட் பண்ணிடுவேன். இங்கே வந்து நம்ம ஒரு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒரு 1200 3500 வரைக்கும் கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. அந்த 1200 பார்த்தீங்கன்னா வித்தவுட் வாரண்டி, அதாவது அந்த டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் வாரண்ட்டியில் வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இதே ஒரு 2500 பார்த்தீங்கன்னா வித் வாரண்டி, 6 மந்த் வாரண்டியோட, 6 மாதம் வாரண்டியோட அந்த டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறாங்க. அது 3500 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே ப்ளஸ் 6 மந்த் வாரண்ட்டி ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஐ வாட்சு அண்ட் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா நெக் பேண்டு ப்ளூடூத் நெக் பேண்டு, சார்ஜரு, ஒரு ஸ்டாண்டு, ஒரு அதையும் கொடுங்க ப்ரோ. ஸ்டாண்டு இது அத்தனையும் கொடுத்து வச்சுருக்காங்க. கையில் பிடிக்கிறக்கே இடம் இல்லைங்க. ஒரு நார்மலாக ஒரு வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண வந்த இடத்துல இத்தனையும் கொடுத்து விட்டால் வாங்கிட்டு போகாமல் எங்கே இருப்போம்? அத்தனை விஷயம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து இப்போ நம்ம போய் ஒரு புது மொபைல் வந்து எடுத்தால் கூட இப்போலாம் வாங்குறக்கு வாய்ப்பே இல்லை. ஷோரூமில் கொடுத்து ஒரு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபோன் என்ன காஸ்ட்டோ அந்த காஸ்ட்டுக்கு எது டிஸ்பிளேவும் கேட்குறாங்க. கஸ்டமர் ரீச் பண்ணணும், நல்லா எங்கள் கடைக்கு இன்னும் நல்ல கஸ்டமர்ஸ் வரணும். நாங்கள் ஆல்ரெடி நல்லா பண்ணிட்டு இருக்க ஷோரூம்ஸில் மட்டும் எப்போவுமே ஜாஸ்தியாக வச்சுருக்கிறாங்க. அது நம்ம அவங்கள எதுவும் நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து என்ன பெஸ்ட்டாக பண்ணணும், இப்போ மார்க்கெட்டு நிறையா இருக்கனால, காம்படிஷன் நிறையா இருக்கிறதுனால நாங்கள் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும். ஆல்ரெடி நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் பெஸ்ட்டாக ஆகணும்ன்ட்டு தான் நாங்கள் வந்து இதை இந்த ஆஃபர்லாம் இது பண்ணியிருக்கிறோம். ஆமாம், எப்போ வந்தாலும் உங்களை பார்க்கலாம். பார்க்கலாம், கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ விவிஎஃப் மறக்காமல் இங்கே வாங்க. நீங்கள் 3500 அந்த ரேட்டில் வந்து டிஸ்பிளே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு விவிஎஃப்னு சொல்லி அவர் தரலன்னா என்கிட்ட சொல்லுங்கள், இவரை நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக நாங்கள் சொன்னதில் எதுவுமே மாற்றம் கொண்டு வருவோம், மாற்ற மாட்டாருங்க. நான் கன்ஃபார்ம், எனக்கு என் பர்சனலாக நானே இங்கே 2 வருஷமாக கஸ்டமராக வந்திருக்கேன். ஸோ சீரியஸாக நீட்டாகவே பண்ணி தருவாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இங்கே இருக்கிற கேஜெட்ஸை மட்டும் பாருங்கள். ஒரு டிஸ்பிளே சேஞ்சிங்க்கு இத்தனை விஷயம் கிடைக்குதா அப்படிங்கிறது. இதுக்கும் நம்ம மாற்ற போகிறதுக்கு வந்து இன்னும் ஐஃபோனுக்கு வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணாதான் இது அப்படின்னு அவங்க சொல்லவே கிடையாதுங்க. அவங்க சொல்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மல் இந்த ஓப்போ, விவோ, எம்ஐ, ரியல்மி, இன்ஃபினிக்ஸ், போக்கோ, இந்த எல்சிடி மாடல்ஸ், ஆல் பிராண்ட், எல்லா பிராண்டுக்கும் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்மி ப்ரைஸில் தரதும் இல்லாமல் வெறும் ஒரு 1200 டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண முடியுமாங்க. இப்போ இருக்கிற டைமில் எல்லா பக்கமும் டிஸ்பிளே ரேட் அதிகம் தான். எங்கே போனாலும் டிஸ்பிளே ரேட் அதிகம். நான் இருக்கான லடாக்கில் டிஸ்பிளே போய் கிட்டத்தட்ட 18000 தெரு தெருவா நான் சுற்றிட்டு இருந்தேன். அந்த கஸ்டமர்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது இங்கே வந்து 1200 வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி தரது வந்து சின்ன விஷயம் இல்லை. விவோ அவ்வளோ இதோட கேரண்டியோடு பண்ணித்தராங்க. இப்போ 1200 2500 ரெண்டு பண்ணால் சின்ன சின்ன கேரண்டி தான். அதுக்காக இப்போ 1500 போட்டால் உடனே போயிருமா என்ன ப்ரோ? இல்லை இல்லை இல்லை, எல்லாம் குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து உங்கள் நீடு எப்படியோ அதை பொறுத்து நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ உங்களோட பட்ஜெட் இப்போ அளவாக தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்போ 1200 வித்தவுட் வாரண்டி கூட போடலாம். இல்லை நல்லா நான் ரெகுலர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் 2500 போடலாம். இந்த ஆஃபர் நல்லா இருக்கே அப்படிங்கிறப்ப நீங்கள் 3000 அதை விட இன்னும் பெஸ்ட்டு குவாலிட்டியில் அதை விட எல்லா வகையிலையும் ஆஃபர் ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வாங்க, உங்களுக்கு உண்டான பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தருவாங்க. இது இல்லாமல் இங்கே என்னென்ன ஆக்சரிஸ் வச்சுருக்கீங்க ப்ரோ? இப்போ நம்ம வியூவர்ஸ் வந்தாங்கன்னா இது வந்து 1200 வரும்.
இது வந்து அவங்க இதை வந்து நாங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு வந்தோம்னு சொன்னாக்கா இது வந்து அவங்களுக்கு 800 கொடுப்போம் நாங்கள். இல்லை இல்லை அப்படியெல்லாம் சொன்னாலும் கொடுக்கூடாது, பிவிஎஃப்னு சொன்னாதான் அதான் பிவிஎஃப் ஆ பிவிஎஃப் பார்த்துட்டு வந்தோம்னு சொன்னாதான் நாங்கள் அவங்களுக்கு இதை கொடுப்போம். ஸோ பிவிஎஃப் வந்தால் மறக்காமல் நம்ம சேனல் நேம் யூஸ் பண்ணி அந்த 400 இல்லை 200 எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி கோடை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக அதையும் பண்ணலன்னா எனக்கு ஃபோன் அடிச்சிருங்க. கண்டிப்பாக உள்ளே என்ன மாதிரி போகிற எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க? போய் உள்ளே போய் பாருங்கள். போகலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இருங்க. என்ன ப்ரோ மிஷின் மிஷினாக வச்சுருக்கீங்க? ஆமாம் இது வந்து செப்பரேட்டர், இங்கே வந்து இந்த கிளாஸ் இருக்கிற மிஷின். இது ஓகே ப்ரோ. ஹார்ட்வேர் பார்க்குறவர் இவர் தான். ஓ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ பரத். வாங்க. உங்கள் நேம் ப்ரோ? என் பேர் ரேஹான். ரேஹான், நீங்கள் தான் ஃபுல்லாக ஹார்ட்வேர் இங்கே பார்க்குறீங்களா? ஆ ஆமாம். ஓகே ஓகே ப்ரோ. நீங்கள் என்ன இதில் ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோ இது ஆக்சுவலாக? இப்போ வந்து பொதுவாக வர மாடலுக்கு வந்து சிபி ப்ராப்ளம் வருது. ஓகே. அதாவது கஸ்டமர் வந்து சார்ஜ் போட்டு வைக்கிறாங்க, சில நேரம் ஃபோன் வந்து கீழே விழுந்துருது, அப்படி இருக்கிறப்போ ஃபோன் வந்து டெட் ஆகிடுது, ரீஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் இந்த சாம்சங் ஃபோனில் கூட ஏ சீரீஸில் ஆகும். சாம்சங் ஃபோனில் ஏ சீரீஸில், எம் சீரீஸில், போக்கோட சில மாடலில் ஆகுது. இது இல்லாமல் இன்னும் மற்ற மாடல்லையும் சிபி ப்ராப்ளம்னால தான் மேக்ஸிமம் டெட் ஆகுது. இதனால் கஸ்டமர் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு டெட் ஆகிடுச்சி, மற்ற கடையில் கொண்டு போய் கொடுத்தா ரெடி பண்ண முடியாது மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. அவங்களோட ஃபோட்டோ, வீடியோ, கான்டாக்ட்ஸ் எல்லாம் டேட்டாவுமே அதில் தான் இருக்குது. ஓகே ப்ரோ. இதுவே இப்போ நம்மக்கிட்ட அந்த டேட்டாவை சேஃபாக வச்சுக்கலாமா? எடுக்க முடியுமா சேஃபாக அதையெல்லாம்? ஃபோன் டெட்டாக இருக்கும், டேட்டா அதுலேயே தான் இருக்கும். ஓ டேட்டா போயிருக்காது? போயிருக்காது, அதுலேயே தான். நீங்கள் எங்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா சிபி ப்ராப்ளம் வந்து நாங்கள் வந்து வித்தின் 3 hours சப்போஸ் லேட் ஆகிடுச்சுன்னா நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். மேக்ஸிமம் அடுத்த நாள் ஒரு 24 hoursக்குள்ளே உங்களுக்கு சிபி ப்ராப்ளம் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ. எங்கள் நாங்கள் சர்வீஸ் பண்ணுற சிபி ப்ராப்ளமுக்கு கண்டிப்பாக 6 months கேரண்டி இருக்குது, எந்த ப்ராப்ளமும் வராது. சர்வீஸ்க்கும் கேரண்டி கொடுக்குறீங்க? டிஸ்பிளே டிஸ்பிளேக்கு எப்படி 6 months கேரண்டி, அதே மாதிரி இதுக்கும் கேரண்டி? இதுக்கும் நாங்கள் கேரண்டி தரோம். சரிங்க. மேக்ஸிமம் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு 3 hoursல பண்ண ட்ரை பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா அந்த 1 dayல உங்களுக்கு மேக்ஸிமம். ஓகே 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 ப்ரோ. உங்க டேட்டா எல்லாமே பழைய டேட்டா எப்படி இருந்துச்சோ அதே. இப்போ ஆக்சுவலி இது ஒரு மதர் போர்டா ப்ரோ? இதா மதர் போர்டு, இதுல இருக்குது CPU EMS. இதுல இருந்து தான் மேக்ஸிமம் ஃபோன் வந்து டெட் ஆகும். இந்த ரெண்டு நாளையா ப்ரோ? எஸ் இது ரெண்டு நாள். இது ரெண்டு என்னன்னா ப்ரோ, இது CPU, இது CPU, இது EMS. அது என்ன ப்ரோ? EMS னா? EMS வந்து மெமரி சிப். ஓகே ப்ரோ. போட்டோ, வீடியோ, கான்டாக்ட்ஸ் எல்லாமே, ஸ்டோரேஜ்க்கு என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே. அதர் ஸ்டோரேஜ், அதர் ஸ்டோரேஜ். எஸ். ஓகே ப்ரோ. இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து இது. CPU வந்து உங்கள் ஃபோனில் நடக்கிற ப்ராசஸிங் எல்லாத்துக்குமே சிபியூ தான் ரெஸ்பான்சிபிள். ஓகே ப்ரோ. இந்த மிஷின் என்னது ப்ரோ? இது மைக்ரோஸ்கோப். இதை நான் பார்த்தேன், வந்ததையுமே பார்த்தேன். ஓ இங்கே வச்சா அங்கே உங்களுக்கு வந்துடுது எல்லாமே. டெக்னீஷியனுக்கு நார்மலாக பார்த்துக்கலாம், இல்லை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் கூட பார்த்துக்கலாம். கைரேகை வரைக்கும் எல்லாமே தெரியுதா ப்ரோ? தெளிவாக தெரியும். ஓ அவங்க மேலே டிஸ்பிளேல இவ்வளோ கிளியராக வருது. நீங்கள் இதில் எப்படி ப்ரோ ஃபுல் ஜூம் போட்டு எப்படி ஷார்ட் ஆயிருக்கு என்ன ஆயிருக்கு எல்லா ப்ராப்ளமும் எட்டு வச்சுட்டு இதிலே கண்டுபிடிச்சிருவீங்க? இதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியும் எவ்வளோ ஜூம் வேணுமோ பண்ணியிருக்கேன். இப்போ எவ்வளோ ஜூம் பண்ணாலும் கிளாரிட்டியாக தான் இருக்கும். கிளாரிட்டியாக தெரியும். ஓகே ஓகே ப்ரோ. இதனால் ஹார்ட்வேர்க்கு நான் பார்த்தாலும் தெரியுமா இதில்? எஸ் செக் பண்ணி பாருங்க. என்ன ப்ரோ ஒன்றுமே தெரியல. ஓ இந்த கண்ணா அட்ஜஸ்ட்மெண்ட்டு மாறும். ஓகே 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 ப்ரோ. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ. இதில் பார்த்து நீங்கள் ஹார்ட்வேர் சர்வீஸ் என்னவோ அதை பண்ணிடுறீங்க. இப்போ ஹார்ட்வேர் சர்வீஸ்க்கும் நம்மக்கிட்ட 6 months கிட்ட வாரண்ட்டி. நம்ம 6 months கிட்ட வாரண்ட்டி இருக்குது. உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொண்டு வாங்க, நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். மதர் போர்டோடதுலேருந்து எல்லாமே ஸ்ட்ராங். ஆமாம். ஓகே ஓகே. ஸ்பீக்கர், மற்ற ரிங்கரு, இந்த சார்ஜிங் ப்ராப்ளம், பேட்டரி, சார்ஜிங் போர்ட் மட்டும் சில இதில் போகும் பார்த்துருக்கீங்களா? என் ஃபோன்லாம் போயிருக்கு, அது மட்டும் தனியாக மாற்றிக்கலாம். பண்ணிக்கலாம், சி டைப்பாக இருந்தாலும் பண்ணிக்கலாம், வி8 இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓ எல்லா டைப் இதுவும் பண்ணி விட்ருவீங்க. ஓகே ப்ரோ. இது வந்து நம்ம கடை ஆக்சரிஸ் ப்ரோ, மேலே ஃபுல்லாக டிஸ்பிளேஸ். எஸ். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. இது போட் பிராண்டு, இங்கே பார்த்தீங்கன்னா சாம்சங், ஓப்போ, OnePlus ப்ரோ. அதாவது முக்கியமான கண்டென்ட் இப்போ வீடியோ பார்க்க வந்தவங்களில் முக்கியமாக வந்த எல்லாருமே டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் பார்த்துட்டு 1 ரூபாய்க்கு என்னடா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி தரானுங்க, 1 ரூபான்னு உள்ள கூப்பிட்டு 1100, 1200, 3500 ஸோ அது என்ன என்ன பண்ணி தரீங்க? அந்த 1 ரூபாங்கிறது கான்செப்ட் என்னங்கிறத கிளியராக சொல்லிடுங்க, வந்து யாரும் ஏமாறக்கூடாது. கண்டிப்பாக நாங்கள் இந்த ஆஃபர் வந்து 1 மாதத்துக்கு கண்டினியூ பண்ணலாம். 2 மாதம், 1 மாதம், 2 மாதம், இது மட்டும் 1 மாதம். ஓகே ஓகே ஓகே. நாங்கள் 1 மாதம் தான். ஓகே. இது வந்து வர்ற ஃபஸ்ட்டு கஸ்டமர், கடைக்கு ஏறுற ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு 1 ருபீஸ் காயின் 1999 பேக்
ஓகே ஓகே பின்னாடி அதாவது 1999க்கு பின்னாடி இருக்க காயின்ஸ் 1 ரூபீஸ் காயின்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட அதை வாங்கிட்டு உங்களுக்கு அந்த டிஸ்ப்ளே மாற்றி கொடுத்துரும். அது டிஎஃப்டி டிஸ்ப்ளே மட்டும்தான். ஓகே ஓகே இது வந்து டெய்லி வர ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ். அப்போ 30 நாள் 30 கஸ்டமர்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணுறீங்க. பிவிஎஃப் உங்களை தவிர வேறு எந்த கஸ்டமரும் வந்து அந்த ₹1 டிஸ்ப்ளே மாற்றவே கூடாது. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ₹1 டிஸ்ப்ளே மாற்றிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இவர்கிட்ட சொல்லி ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்ப சொல்லுங்கள். சரியா ப்ரோ? அவங்கள வீடியோ எடுத்து நாங்கள் இதிலே போடுறோம், இன்ஸ்டாகிராம்லேயும் போடுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் கேரண்டி, வர கஸ்டமர்ஸை கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து நீட்டாக அந்த கேரண்டியோடு நீங்கள் பண்ணிடணும். ₹1 சொல்லி எந்த மற்ற கடையும் மாதிரி நீங்கள் விட்டுறவே கூடாது ப்ரோ, ஏமாற்றிடக்கூடாது. கண்டிப்பாக விடமாட்டோம். ஓகே ப்ரோ, சரி ஓகே. ஸோ பிவிஎஃப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம பார்த்துட்டோம், என்னென்ன மாதிரிலாம் இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சரிஸ், ஸோ என்ன மாதிரிலாம் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறாங்க, டிஸ்பிளே காம்போங்க. டிஸ்பிளே காம்போ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஷோரூம் போனோம்னா சாம்சங் ஃபோன்லாம் இப்போது ஆப்பிள் ஃபோன் எதுனா டிஸ்பிளே டச்சு இப்போ ஒரு சிறுசாக கிராக்னா கூட எல்லாமே எட்டு செட் மாற்றணும்பாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லாமல் அந்த கிளாஸை மட்டும் தனியாக அறுத்து டச்சோட மேட்ச் பண்ணி நமக்கு வந்து நீட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் வித்து வாரண்டியோடு பண்ணித்தராங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் வாரண்டியோட டிஸ்பிளேஸ் சேஞ்ச் பண்ணித்தராங்க. அந்த டிஸ்பிளேக்கு கூட கொடுக்குற கேஜெட் பார்த்தீங்களா, ஆப்பிள் வாட்சு, அந்த ஸ்ட்ராப்புக்காகவே வாங்கலாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த ஏர்பாட்ஸ் எல்லாம் பாருங்கள், 800 தாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ்க்கு நான் எங்கேயுமே வாங்குறதே இல்லையான்னு மனசுக்குள்ள நினைப்பீங்க, கிடைக்குது இங்கேயும் கிடைக்குதுல்ல, அதனாலேயே நான் இதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை தாண்டி இங்கே பாருங்கள், ஸோ இந்த மாதிரி ஆப்பிள் வாட்ச்லேருந்து ஏர்பாட்ஸா ஆசில் சாரி இது நெக் பேண்டு, டெம்பரு, அதுக்குண்டான ஒரு ஸ்டாண்டு, விவோ சார்ஜரு, சாம்சங் சார்ஜர் வேணுனா சாம்சங் சார்ஜர், ரெண்டில் என்ன சார்ஜர் வேணுமோ உங்களுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான். ஸோ சார்ஜர் இங்கே பாருங்கள், சாம்சங், ஒன்ப்ளஸ், விவோ, எம்ஐ, இங்கேயும் ஒன்ப்ளஸ், சாம்சங், எம்ஐ அப்படி தான் இருக்குது. மேலே கூட ஓப்போ பிராண்ட் இதெல்லாம் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி சார்ஜஸும் அவங்க வந்து நீங்கள் வாங்குறப்போ உங்ககிட்ட அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. வெறும் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறக்காங்க. நீங்கள் இப்போ இருக்கிற டைமில் நீங்கள் போய் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் ஒரு மொபைல் வாங்கினீங்கன்னா கூட இப்போல வந்து சார்ஜர் தரது இல்லை. ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கஞ்ச பிசு நிறையா புது ஃபோன் கொடுக்குறப்பவே இன்னும் சார்ஜர் தராமல் தான் இருக்கானுங்க. அப்படி இருக்கப்போ வெறும் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு சார்ஜர் கிடைக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயந்தாங்க. அது வந்து எல்லா பிராண்டும் இப்போ அப்படியே இறங்கிட்டாங்க, அது வந்து ஒரு காமனான விஷயமா போச்சு. ஆனால் இவ்வளோ காம்போ ஆஃபரோடு நமக்கு கிடைக்கிது, அது வித் 6 மாதம் வாரண்டியோடு இருக்குதுங்க. டச்சு சேஞ்ச் பண்ணாலே இங்கே நமக்கு என்ன தோணும், ஷோரூமில் சேஞ்ச் பண்ணால் கேரண்டியாக இருக்கும்டா, வெளியே எங்கேயாச்சும் போனால் ஒரு சேஃப் இருக்காது, செக்யூர் இருக்காதுன்னு தான் நம்ம நினப்போம். ஆனால் இப்போ 6 மாதம் அவங்க கேரண்டி தரப்போ நம்ம தைரியமாக எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிட்டு இன்னும் 6 மாதம் கேரண்டி இருக்குது. இப்போ ஒரு 3500 வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபோன் வில ஒரு 5000 ரூபா 20000 ரூபானே வச்சுக்கோங்க, 3000 டிஸ்பிளே மாத்திரம், 6 மாதம் கேரண்டியோட ஷோரூம்லேயே தரதில்லை. ஷோரூம்லேயே செகண்டரி டிஸ்பிளே மாற்றிங்கன்னா அதுக்கு வாரண்டி எல்லாம் கிடையாது மேக்ஸிமம். ஸோ அதனால் நீங்கள் இங்கே வந்து மாத்திரப்போ உங்களுக்கு வாரண்டி 6 மாதம் கிடைக்கும் அப்படிங்கிற தாண்டி செக்யூர் இருக்குது. அதை விட முக்கியமான விஷயமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 1 ரூபாய்க்கு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதா 30 பேர் நம்ம பிவிஎஃப் வெயிட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்னும் வரிசையாக வர இந்த மாதம் ஃபுல்லாக எல்லோரும் தினமும் காலையில் போய் மறக்காமல் 9:00 கரெக்டாக ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்க, கரெக்ட் தானே ப்ரோ? ஸோ 9:00 அவங்க வந்து ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க. 9:00 முதல் கஸ்டமராக ஷட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நின்றுங்க, வந்தது 1 ரூபா கையில் கொடுங்க, என்ன ஃபோன்னாலும் டிஸ்பிளேவை மாற்றிட்டு ஜாலியாக போயிருங்க. அவங்க அதில் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருக்காங்க, ஒரு செட் ஆஃப் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே எல்லாமே பெஸ்ட்டாக தான் அவங்க பண்ணித்தராங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிடுவோம். அண்ட் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சது, இவங்க சர்வீசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஸோ லவ் யூ ஆல் பிவிஎஃப், டேக் கேர், பை.